சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ வன நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு திடீரென ஒரு டாஸ்மாக் கடையில நுழைஞ்சு கடந்த பத்து வருட அரசியல் வரலாறுல ஒரு முதலமைச்சரே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு எம்எல்ஏவா இருந்து பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் மிரண்டு போக வச்சு தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உதயநிதி அவர்கள் மேல இருந்த மரியாதையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி இருக்கு முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நம்ம இப்ப

ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வச்சிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வழக்கம் போல தன்னுடைய தொகுதி மக்களை சந்திக்க போகும் சேப்பாக்கம் தொகுதி சிந்தாரிப்பேட்டை பகுதியில இருக்க மக்களும் அங்க இருக்கிற ஒரு சிறுமியும் நம்ம உதயநிதி அவர்களை நேரடியாக சந்திச்சு அந்த டாஸ்மாக் கடைய நிரந்தரமா மூட சொல்லி அவர்கிட்ட மனு கொடுத்தது மட்டும் இல்லாம நேரடியாகவும் வலியுறுத்தி இருக்காங்க அதுல ஒரு சிறுமி வந்துட்டு ரொம்பவே தைரியமா உதயநிதி அவர்கள் கிட்ட அங்க நடக்கிற எல்லா அவலங்களையும் எடுத்து சொல்லி கடந்த பத்து வருடங்களா இந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி மனு அளிச்சும் அதுக்கான எந்த ஒரு சின்ன நடவடிக்கை கூட இதுவரைக்கும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுமி வந்துட்டு ரொம்பவே தைரியமாகவும் உரிமையாகவும் சொல்லியிருந்தாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு உடனடியாகவும் அதிரடியாகவும் செயல்பட்டு அவங்களுடைய கோரிக்கையை ஏற்கிற வகையில் எதை பத்தியும் யோசிக்காம யாருடைய ஆலோசனைகளும் இல்லாம அதிகாரிகள் மூலியமா அந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூட சொல்லி இனி இந்த டாஸ்மாக் கடை வந்துட்டு நிரந்தரமா செயல்படாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்மாக் கடைக்கு அதிரடியா சீல் வச்சிருக்காரு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப முடியல i don't know what நம்ம உதயநிதி அவர்களுடைய இந்த அதிரடியான செயலானது அந்த தொகுதி மக்களை மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குனது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் மிரள வச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரும் வியப்பை ஏற்படுத்தி அவருடைய செயலை பாராட்ட வச்சிருக்கு நம்ம உதயநிதி அவர்களுடைய இந்த செயல் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும்